வணக்கம். இப்ப எதை பத்தி பேச போறோம், எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த கேள்வியறிவு. கேள்வியறிவு அப்படின்னா என்னன்னா, நம்ம வந்து அடுத்தவங்க சொல்றத புரிஞ்சுக்கிற தன்மை, கேட்கிற தன்மை, அதை நம்ம உள்ளுக்குள்ள கிரகிச்சு கொள்ளக்கூடிய தன்மை, இதுதான் இந்த கேள்வியறிவு அப்படிம்பாங்க. இதை வந்து திருக்குறள்ல வந்து திருவள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ரொம்ப ரொம்ப அழுத்தமான குரலா சொல்லியிருப்பாரு, தலையாய குரலாவும் சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா, செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள்ளெல்லாம் தலை அப்படிங்கிறாரு. பாருங்க, செல்வம்னு சொல்லிட்டாரு, ஆனா அந்த செல்வத்துலெல்லாம் தலைங்கிறாரு. முதன்மையானது தலையாயது அப்படின்னு சொல்ல வர்றாரு. செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள்ளெல்லாம் தலை அப்படின்னு சொல்ல வர்றாரு. இதனாலதான் இந்த உலகத்துல நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு மூல காரணமா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கால்வாசி பிரச்சனைக்கு கிட்டத்தட்ட 70% பிரச்சனைகளுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேள்வியறிவு. ஒருத்தர் சொல்ல வர்றத நம்மளால முழுசா அதை கிரகித்து கொள்ளக்கூடிய அந்த தன்மை, தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை ஏற்படும் போது அவங்க ஒரு அர்த்தத்துல ஒண்ணு சொல்ல வந்திருப்பாங்க, நம்மளால வந்து அதை சரியா கவனிச்சுக்க முடியாம அதுக்குண்டான பொருளை சரியான அந்த இடம் பொருள் சூழல் காலநிலை இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை பொருள் கொள்ள முடியாததுனால அவங்க தப்பா நினைக்கிறோம். அதே அவங்க சொன்ன வார்த்தையை எடுத்துட்டு வந்து வேற இடத்துல போய் சொல்லி அதுக்குண்டான கலவரங்கள் வந்து ஏற்பட்டு பல மனிதர்களுக்குள்ள சாதாரணமான கலகங்கள் ஏற்பட்டுருது. இது ஒரு வகையில் இருந்தாலும் கூட கற்கக்கூடிய மாணவர்கள் ஆகட்டும், இல்ல தொழில் கற்கக்கூடியவர்களாகட்டும், ஏதோ ஒரு கற்கக்கூடிய நிலையில் இருக்கிறவங்க வந்து அந்த செவி உணர்வு வந்து சரியான விதத்தில் இருக்கும் போதுதான் அந்த பாடமாகட்டும் அந்த தொழிலாகட்டும் சொல்லி கொடுக்கறவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு சரியா புரிஞ்சிக்க முடியும். அதனால்தான் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைங்கிறாரு. அப்பதான் அந்த செவி உணர்வு சரியான கூர்தீட்டப்பட்டு இருக்கும்போது அந்த சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நமக்கு சரியா புரியும் போதுதான் அது நம்ம மனசுல ஆழமா ஏறும், அறிவுல ஆழமா ஏறும். அதை வந்து நம்ம பாடத்திலையும் சரி, இல்ல தொழிலையும் சரி, அதை வந்து நம்ம உற்பத்தி திறனை மேம்படுத்துறதுக்கு இந்த செல்வம்ங்கிற அந்த செவி செல்வம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது. எல்லா பிரச்சனைகளுக்கு காரணமும் கூட இந்த செவி செல்வம். அதே மாதிரி நம்மளை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய நம்மளுடைய திறமைகளை கூர்தீட்டி பட்டை தீட்டு கொள்ளக்கூடிய அளவுக்கு மிக முக்கியமான தேவை வந்து இந்த செவி உணர்வுன்னு சொல்லக்கூடிய இந்த செவி செல்வம். நம்ம முன்னோர்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க, கற்றலின் கேட்டல் நன்றும்பாங்க. நீங்க என்னதான் கற்றுட்டாலும் கூட ஒரு கற்றறிந்தவர்கள் மூலமா அதை கேட்டு தெரியும் போது உங்களுக்கு அந்த செவி செல்வம் மூலமா அது வந்து உங்களுக்கு சுலபமான வழியில உங்களுக்கு நல்ல விஷயங்களோ நல்ல திறமைகளோ வந்து சேர்ந்துரும் அப்படிம்பாங்க. ஏன்னா ஒரு கற்றறிந்தவர்கள் வந்து ஒரு விஷயத்தை கத்துக்க பல நாள் செலவு செய்து அதுக்கு உண்டான அந்த கால நேரங்கள் எல்லாம் செலவு செய்துதான் அந்த திறமையை கத்திருப்பாங்க. அதை வந்து உங்களுக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் 10 மணி நேரத்துல ஏதோ ஒரு புத்தகமோ ஆகட்டும், இல்ல ஏதோ ஒரு தொழில் பல வருடங்கள் கற்ற தொழில்களையாவது உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது சாதாரணமா ஒரு 1/2 மணி நேரம் 20 நிமிஷம் 1 மணி நேரத்துக்குள்ளார உங்களுக்கு அவங்களுடைய அந்த அனுபவங்களை பகிர முடியும். அந்த அனுபவங்களை வந்து நீங்க நல்ல கேள்வி அறிவுள்ளவர்களா இருக்கும் போது அதை வந்து நம்ம முழுசா அந்த செவியை முழுசா கொடுத்து கேட்கும் போது நமக்கு அந்த விஷயங்கள் நாம் கற்றறியாமலேயே சுலபமாக இந்த கேக் வாக்குன்னு சொல்லுவாங்க, அப்படியே பழம் நழுவி பாலில் விழுந்தது தேனில் விழுந்ததுபாங்க. அந்த அளவுக்கு நமக்கு சுலபமான அனுபவம் நல்ல கற்றறிந்தவர்கள்ட்ட அனுபவப்பட்டவர்கள் மூலமா நம்ம இந்த கேள்வி அறிவு மூலமா கிடைச்சிடலாம். இந்த கேள்வி அறிவு இந்த செவி செல்வம்னு சொல்லலாம்னா சொல்லிக்கிட்டே போலாம். ஏன்னா அவ்வளவு பெரிய பெரிய விஷயங்கள் இதை சார்ந்து தொடர்ந்து பல பகுதிகளில் வந்துட்டே இருக்கும். இந்த கேள்வி அறிவு நல்ல கேள்வி அறிவு உள்ளவர்களால தான் அடக்கமாகவும் அமைதியாகவும் பணிவாகவும் இருக்க முடியும் சொல்றாரு. அதாவது என்ன, இன்னொரு குறள்ல சொல்றாருன்னா, நுணங்கிய கேள்வி அறிவல்லோர் வணங்கிய வாயினர் ஆதல் அறிதுங்கிறாரு. இந்த நல்ல நுட்பமா கேட்கறவங்கனாலதான் அந்த சரியான விஷயத்த புரிஞ்சிக்க முடியுது. அந்த சரியான விஷயத்த புரிஞ்சிக்க முடிஞ்சனாலதான் பல பிரச்சனைகளுக்கு அடி கோலாம அவங்க வந்து கேட்கிற தன்மையிலிருந்து அந்த காலம் சூழ்நிலை பொருள் தன்மை இடம் ஏவல் எப்படி நல்லா புரிஞ்சு அந்த மாதிரி மனிதர்கள் வந்து அமைதியான வார்த்தைகளை வெளிப்படுத்துவாங்க. புரிஞ்சிக்காத போறதுனாலதான் கலகங்கள் ஏற்படுது. அந்த வணங்கிய வாயினர் அப்படிங்கிறது புரிஞ்சு கொள்ளும் தன்மை இருக்கிறதுனால பல பிரச்சனைகளுக்கு அடிகோலாம அந்த சூழல் இடம் இதெல்லாம் புரிஞ்சு
அவங்களும் அந்த செவியுணர்வு நன்றாக இருப்பவர்கள் தான் அமைதியானவர்களா வணங்கியனா பணிவுடையவர்களா இருப்பாங்க அப்படின்னு நான் சொல்றேன். பாத்தீங்களா, செவிச்செல்வம் வந்து ஒரு சாதாரண விஷயம்தான், நல்லா கேட்கக்கூடிய திறமை, கிரகிச்சு இடம் பொருள் சூழ்நிலை ஏவல் அப்படின்னு பாருங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிற தன்மையில் இருக்கும்போது எல்லாத்துக்குமே, மனிதர்கள் கிட்ட பழகிறதுக்காகட்டும், நம்ம ஒரு தொழில் கத்துக்கிறதுக்காகட்டும், ஒரு புதுசா பாடம் படிக்கிறதுக்காகட்டும், மாணவர்களாகட்டும், வயதானவர்களாகட்டும், வயதானவர்கள் இப்ப பருவம் வந்தவர்கள் யாரா இருந்தாலும் கூட, இந்த செவிச்செல்வம் வந்து எல்லா நிலையிலையும் நம்ம வாழ்க்கை தொடங்கி முடிகிற வரைக்கும் இந்த செவிச்செல்வங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தினம் ஒரு திருக்குறளை வந்து இந்த செவிச்செல்வத்தை பத்தி பேசியிருக்கேன். இதிலே பல குறள்கள், பல விஷயங்கள் தொடர்ந்து பேச முடியும். பிரிதொருக்கான வேலை வந்து பேசலாம். இப்ப நான் தெரிஞ்சதை, படிச்சதை, புரிஞ்சதை உங்ககிட்ட பகிர்ந்திருக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த காணொலியில் சந்திக்கலாம்.